Hello guys, let's welcome back to GaminG SK. Okay guys, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஃபிளேமிங் பீஸ்ட் அப்படிங்கற ஈவென்ட் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்துடுச்சு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் சர்வருக்கு பீட்ஸ் ஸ்குவாட் பீட்ஸ் ராயல் அப்படினு போன அந்த பண்டில்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிளேமிங் பீஸ்ட் அப்படிங்கற ஈவென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா தூக்கி போட்டு கொடுத்திருக்காங்க. அத பத்தின டீடைல்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோல ஃபுல் டீடைல்ஸா பார்க்க போறோம் கைஸ். அது ட்ரிக் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் கைஸ், இது ட்ரிக் இல்ல, இதோட எஃபெக்ட். இது தெரியாம வந்துட்டு இந்த இதை வந்துட்டு பின் பண்ணிடாதீங்க இந்த ஈவெண்ட்ல. ஓகே கைஸ், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன ட்ரிக் அப்படிங்கறது உங்களுக்கே புரியும். ஓகே கைஸ், வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கிறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம போயிட்டு ஸ்பின் பண்ணுறதுக்கு முன்னாடி டொப் அப் ஈவெண்ட் விட்டுருக்காங்க. அதாவது ஸ்குவாட் பீட்ஸோட டொப் அப் தான், ரெண்டு டொப் அப் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டொப் அப் பன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு விட்டுருக்காங்க கைஸ். ரெண்டு விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க, மொட் பைக் வந்து விட்டுருக்காங்க கைஸ். பைக்குக்கான ஸ்கின் பார்க்குறதுக்கு செம்மையாகவே இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம கோப்ரா கப்ரம் வந்துக்கிட்டு ஒரு செம்ம ஸ்கின் அப்படின்னே சொல்லலாம். கோப்ராவோட டிசைனிங் வந்துட்டு செம்மையாக இருக்கும், பட் இது கேமுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா தான் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பட் இதை விட கோப்ரா பார்க்குறதுக்கு உண்மையிலேயே செம்மையாக இருக்கும் கைஸ். கோப்ரோட பைக்கை கோப்ரோட பைக் செம்மையாக இருக்குமா இல்லை எந்த பைக் செம்மையாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். உங்களுக்கு இது ரெண்டுல எந்த பைக் வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே சொல்லுங்கள். இதை வந்து பார்த்தீங்கன்னா 500 டைமண்ட் டொப் அப்புக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க அந்த பைக்கோட ஸ்கின்னு. 800 டைமண்ட் டொப் அப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எமோட் கொடுத்துருக்காங்க கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா டீம் லீடர் எமோட், அதாவது நம்ம இப்போ அந்த எடுத்த எமோட் மாறுத்தாங்க கைஸ். நம்ம இப்போ எடுத்துட்டு ஆல்ரெடி எடுத்திருந்தோம் அதே மாதிரி எமோட் தான். பட் எனக்கு இந்த எமோட்டை பார்க்கும்போது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தோணுது கைஸ். எக்ஸ்ட்ரா ஓவர் கவர்ஃபுல் கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தோணுது. இந்த நியோன் லைட்ஸ் எல்லாம் கொடுத்து எமோட் மட்டுமே கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு தோணுது. இந்த எக்ஸ்ட்ரா எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்துக்கிட்டு ஒரு மாதிரி ஆக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படின்னு உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ். ஓகே, இப்போ நம்ம போயிட்டு அந்த இவெண்ட் பார்த்துடலாம். இந்த கொடுத்துருக்காங்க, அதுக்கு முதல் போயிட்டு அந்த பண்டிலோட ஓவர் வியூ பார்த்துடலாம் கைஸ். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பண்டில் ஆல்ரெடி வந்துட்டு நம்ம மற்ற வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம். இது அதில் வந்துட்டு கொடுக்குற குளோவாலோட ஸ்கின் கைஸ். ஓகே, இப்போ நம்ம இவெண்ட்டுக்குள்ளே போயிடலாம். இவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டான ஒரு ஹைடன் விஷயம் ஒன்று இருக்குது. இதோட நியூஸை போயிட்டு ரீட் பண்ணி பார்த்தவங்களுக்கு இது வந்துட்டு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், இது என்ன மாதிரியான இவெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு தெரிஞ்சிருக்கும். இதை வந்துட்டு சும்மா நார்மலாக ஸ்பின் பண்ணுறவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்காகத்தான் நான் இதை சொல்கிறேன் கைஸ். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே கைஸ், இப்போ நான் வந்துட்டு அது என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன், இங்கே பார்த்தாலே தெரியும் கைஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பின் பண்ணோம்னாலே இந்த பண்டில் வந்துட்டு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எவ்வளோ ஸ்பின்ல ஏதாவது எவ்வளோ டைமண்ட்ஸ்க்குள்ளே கிடைக்கும் அப்படிங்கிறது தெரில. நம்ம வந்துட்டு ஸ்பின் பண்ணி பார்த்தா தெரியும் நமக்கு எவ்வளோ டைமண்ட்குள்ளே கிடைக்குது அப்படின்னு. உங்களுக்கு யாராவதுக்காக இந்த பண்டில் வந்து கிடைச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ டைமண்ட் வந்து கிடைச்சிச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் கைஸ். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 20 ஸ்பின் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த குளோவால் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கைஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது குளோவால், இந்த குளோவால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 20 ஸ்பின் பண்ணாலே உங்களுக்கு கேரண்டேட்டாக அந்த குளோவால் வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கைஸ். 5 ஸ்பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 150 டைமண்ட். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 20 ஸ்பின் பண்ணணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 600 டைமண்ட் ஸ்பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக இந்த குளோவல் கிடச்சிருங்க கைஸ். இது கேரண்டி. நீங்கள் வந்துட்டு 600 டைமண்ட் ஸ்பின் பண்ணாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளோவல் கொடுத்துருவாங்க. பட் இந்த பண்டில் எவ்வளோ டைமண்ட்ஸில் கொடுப்பாங்க அப்படின்னு தெரில, நீங்கள் ஸ்பின் பண்ணி பார்த்தா தான் தெரியுங்க. 20க்குள்ளேயுமே கிடைக்கலாம், 20க்கு அப்புறமாவும் கிடைக்கலாம், எவ்வளோ டைமண்ட்ஸ்ட்டு தெரில கைஸ். இதுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை, நான் வந்துட்டு இப்போ சொல்கிறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் விஷயம். ஃபீவர் டைம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது கைஸ் இந்த இவெண்ட்டில் வந்துக்கிட்டு. அது என்ன அப்படின்னா நீங்கள் வந்துட்டு 30 ஸ்பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 5 5 5 நீங்கள் ஒரு 30 ஸ்பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கு மேலே எவ்வளோ டைமண்ட் செலவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 900 டைமண்ட் வந்துட்டு டோட்டலாக ஸ்பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். 15 நிமிஷத்தை கொடுக்குறாங்க. 20% டிஸ்கவுண்ட் வந்துட்டு ஒரு ஸ்பின்னுக்கோ 10 ஸ்பின்னுக்கோ இல்லை, 20 நிமிஷம். நீங்கள் 20 நிமிஷத்துக்குள்ளே எத்தனை ஸ்பின் பண்ணாலுமே உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் இருக்கும். அப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு உங்களுக்கு குறைஞ்ச டைமண்ட் வந்துக்கிட்டு ஸ்பெண்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பின் பண்ணிவிட்டு நாளைக்கு கொஞ்சம் ஸ்பின் பண்ணுறவங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதாவது எனக்குமே இது இம்பார்ட்டன்ட். நான் வந்துட்டு இப்போ ஸ்பின் பண்ணி பார்ப்பேன், எனக்கு கிடைக்கல அப்படின்னா நான்
நான் நாளைக்கு டவோ பண்ணிட்டு நாளைக்கு தான் ட்ரை பண்ணுவேன் கைஸ். என்ன மாதிரி ஸ்பின் பண்றவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு, இதை பாத்துக்கோங்க கைஸ். நீங்க 30வது ஸ்பின் பண்ண போறீங்க அப்படின்னாலே நீங்க வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க டைமண்ட டாப் அப் பண்ணி நீங்க டைமண்ட ரெடியா வச்சதுக்கு அப்புறமா போயிட்டு ஸ்பின் பண்ணுங்க கைஸ். அப்போதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 15 நிமிஷம் டிஸ்கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணலாம். நீங்க வந்துட்டு 15 நிமிஷம் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க டாப் அப் பண்ணிட்டு வாரத்துக்குள்ளேயே எனக்கு தெரிஞ்ச 5 மினிட்ஸ் போயிடும். அதனாலதான் வந்துட்டு சொல்றேன், நீங்க வந்து டைமண்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டு இதை நீங்க வந்துட்டு ஸ்பின் பண்றதுக்கு ரெடியா அங்க கைஸ். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற ட்ரிக், இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லி தரது கைஸ். இது ஆல்ரெடி உங்களை யாரா இருக்கலாம் தெரியும் அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுவேன் கைஸ். நான் இந்த பண்டில் எடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு இருக்கிறேன். எயிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 836 டைமண்ட்ஸ் இருக்கு கைஸ். 836 டைமண்ட்ஸ் ஸ்பின் பண்ணா அந்த 20% ஆஃபர் வராது, 900 டைமண்ட்ஸ் ஸ்பின் பண்ணா தான் வரும். அதால வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த 836 டைமண்ட் தான் இப்போதைக்கு ஸ்பின் பண்ண போறேன். ஸ்பின் பண்ணிட்டு அப்படியே குவைட் பண்ணிக்க போறேன் கைஸ். நான் வந்துட்டு அடுத்து வந்துட்டு டாப் அப் பண்ணிட்டு டாப் அப் இவன்ல இருக்கிறதெல்லாம் கிளைம் பண்ணிட்டு அப்புறமா தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின் பண்ண போறேன். இந்த 800 நமக்கு கிடைக்குதா இல்லையான்னு பாத்துருவோம். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு கும்பலை போட்டு ஒரு 5 ஸ்பின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நமக்கு இந்த ஐடியோட லக் எவ்வளவு இருக்கு அப்படின்னு தெரியல, இது வந்து நியூ ஐடியா அப்படிங்கறதால நமக்கு தெரியல. இப்ப ஸ்பின்ன போட்டு பார்ப்போம் கைஸ். ஓகே 150 என்ன கொடுக்குறாங்க, எப்படி நமக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்பின்லயே கொடுக்க மாட்டாங்க. ஓகே கன் கிரேட்டு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்து வச்சிருக்காங்க கைஸ். ஓகே அடுத்த ஒரு 5 ஸ்பின் போட்டுடலாம். ஓகே கைஸ், இந்த டோக்கன்ஸுக்கான கன்ஸ் அந்த மாதிரி கன் கிரேட் தான் ஃபுல்லாகவுமே வந்து பார்த்தீங்கன்னா கன் கிரேட் தான் கொடுக்குறாங்க. ப்ரைஸ் புல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் போயிட்டு பார்த்துக்கலாம் கைஸ். மோராக கொடுத்தீங்க அப்படின்னா இதில் என்னென்ன ப்ரைஸ் இருக்குது அப்படிங்கிறத உள்ளே வந்துட்டு கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதில் போயிட்டு பார்த்துக்கோங்க. ஓகே அடுத்து ஒரு 150 போட்டு பார்த்துருவோம் கைஸ். ஓகே இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுக்கல, கொடுப்பானுங்க எவ்வளோ டைமண்டுக்குள்ளே கொடுக்க போகிறாங்கன்னு தெரில கைஸ். ஓகே இன்னும் 5 ஸ்பின் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த க்ரோவால் கிடைச்சிடும் கைஸ். ஓகே ஓகே கைஸ் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் நமக்கு வந்துட்டு க்ளோவால் கொடுத்துட்டாங்க. பட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பண்டில் வந்துட்டு எவ்வளோ டைமண்ட்ஸில் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணல கைஸ். ஓகே இதில் வந்துட்டு உங்களுக்கு முன்னாடியே தந்துட்டாங்க, நீங்கள் வந்துட்டு 10 ஸ்பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு 15 நிமிஷம் இந்த ஒஃபர் வந்துட்டு எடுத்துக்கலாம். அதால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 ஸ்பின்னோட இப்போது நிப்பாட்டிக்கலாம், ஏன்னா நமக்கு டைமண்ட்ஸ் இல்லை. ஓகே கைஸ் பார்ப்போம். ஓகே நமக்கு இதுலேயுமே கிடைக்கல மக்களே. ஓகே இன்னும் 5 ஸ்பின் பண்ணிட்டோம்னா ஓகே நம்மக்கிட்ட ஒரு 230 போட்டு பார்ப்போம் கைஸ். ஒரு 30 போட்டு பார்த்துடலாம். ஓகே அதுலேயுமே கொடுக்கல, இன்னும் ஒரு 30. ஓகே மக்களே இதுலேயுமே கொடுக்கல, இன்னும் ஒரு 3 ஸ்பின் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த 50 மினிட்ஸ் ஆஃபர் வந்துட்டு ஆக்டிவேட் ஆயிரும். பட் நம்ம இப்போ பண்ண போகிறதுல நம்மகிட்ட இப்போ இருக்கிற 26 டைமண்ட்ஸ் தான், இப்போ ஸ்பின்னே பண்ண முடியாது, பண்ணாலே நம்மள்ட்ட டாப் பண்ணி தான் வர சொல்லும். அதால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டு நம்ம டாப் அப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணலாம் கைஸ். அப்படி விழுந்துச்சு அப்படின்னா நான் மறக்காம வந்துட்டு நம்ம ஷார்ட்ஸ்ல வந்துட்டு அப்லோட் பண்ணி விட்டுருவேன். நான் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 800 டைமண்ட்ஸ் இருந்துச்சு, 800 ஸ்பின் பண்ணேன். பட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அது கிடைக்கல. க்ளோவால் எப்படி இருக்குன்னு காமிச்சிடும் வாங்க கைஸ். ஓகே க்ளோவால் எப்படி இருக்குன்னு பாத்திரலாம். ஓகே இதுதான் வந்து பாத்தீங்கன்னா க்ளோவால் பார்க்கறதுக்கு எஃபெக்ட் எல்லாம் எதுவுமே இல்லை, நார்மலாக தான் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் கேமில் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம கேமுக்குள்ளே போயிட்டு பார்த்துருவாங்க கைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு. உங்கள் நீங்கள் யாராவது வந்துட்டு இந்த க்ளோவால் ஸ்பின் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாராவது பண்டில் வரைக்கும் ட்ரை பண்ணி பண்டிலே எடுத்துட்டீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். ஓகே இந்த வீடியோ இவ்வளோ தான், நான் பண்டில் வந்துட்டு கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு ஷார்ட்ஸில் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன் கைஸ். ஓகே நான் வந்துட்டு உங்கள்கிட்ட வந்து சைன் ஆஃப் வாங்கிக்கிறேன். டாடா பை பை கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.